அனைவரு அனைவருக்கும் வணக்கம் நான் டாக்டர் செந்தில்குமார் இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து அல்சர் வராமல் தடுக்கிறது எப்படி அப்படின்ட்டு இந்த குடல் புண் சொல்லக்கூடிய அல்சர் வந்து நிறைய பேர் வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்க மாத்திரை சாப்பிட்டுக்கிட்டே இருப்பாங்க ஜெலுசில் டைஜின்னு ரேண்டாக்கு ஓமிப்ராசோல்ஃபான் பாட்டி ஃபாட்டி அது இதுன்ட்டு நிறைய இந்த வயிறு வலிக்கான மாத்திரை சாப்பிட்டுகிட்டே இருப்பாங்க சாப்பிடும்போது நல்லா இருக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் திரும்ப திரும்ப தொந்தரவு வந்துக்கிட்டே இருக்கும் வயிறு வலி நெஞ்சரிச்சல் புளியப்பம் வயிறு உப்புசம் கேஸ் ப்ராப்ளம் இது எல்லாமே வந்துட்ருக்கோம் அவங்களும் அந்த வயிறு வலிலாம் வரும்பொழுது மேலே சொன்ன ம மருந்துகளை வந்து சாப்பிட்டுக்கிட்டே இருப்பாங்க பட் அல்சர் வராமல் தடுக்கிறது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் மெயினாக நம்முடைய நடைமுறை பழக்காரத்தில் வந்து மாறுதலை வந்து ஏற்படுத்தணும் என்ன நடை மாறுதலை ஏற்படுத்தணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வயிறு முட்டை சாப்பிடவும் கூடாது சாப்பிடாமவும் இருக்கக்கூடாது அதாவது அரை வயிறு உணவு கால் வயிறு தண்ணீர் கால் வயிறு காற்றுன்ற ஒரு தத்துவத்தை பின்பற்றணும் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் அல்சருக்கான மாத்திரையை போட்டுட்டு கண்ணா பண்ணான்னு சாப்பிடுவாங்க நிறைய காரம் நிறைய புளிப்பு நிறைய மசாலா கலந்த உணவுகள் ரோட் சைடு ஃபுட்டு சில்லி சிக்கனு காலிஃப்ளவர் ஃப்ரை அந்த மாதிரி ரோட் சைடில் வந்து விற்கிற உணவுப் பொருட்கள் சாப்பிடுவாங்க அடுத்து இந்த கலர்டு ஃபுட்டு பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் அவங்க ரொம்ப கிரேஸியாக இருப்பாங்க இந்த ரோட் சைடில் விற்கிற அந்த சில்லி சிக்கன் தந்தூரி சிக்கன் எந்த எண்ணெயில் பொறிக்கிறாங்கன்னே தெரியாது என்ன வகையான அவங்க மசாலா யூஸ் பண்ணாங்கன்னே தெரியாது அதெல்லாம் நிறையா சாப்பிடுவாங்க இதெல்லாமே தவிர்த்துடணும் இப்போ அல்சர் இருக்குது அப்படின்னா மெயினாக நீங்கள் கவனிக்க வேண்டியது உங்கள் உங்களுடைய உணவு பழக்கம் காரம் கலந்த உணவுகள் மசாலா அதிகம் கலந்த உணவுகள் புளிப்பு அதிகம் கலந்த உணவுகள் அதிகமாக எண்ணெயில் வறுத்தது பொறிச்சது இதெல்லாம் வந்து மேக்ஸிமம் நீங்கள் தவிர்க்கிறது நல்லது காரம் கம்மியாக சாப்பிட்ணும் மசாலா உணவுப் பொருட்கள் கம்மியாக சாப்பிட்ணும் அடுத்தது வந்து டென்ஷன் ஸ்ட்ரெஸ்ஸு மனசும் அல்சருக்கு வந்து ஒரு காரணன்றது வந்து நிறைய பேருக்கு தெரியாது ஏன்னா நம்ம கோவப்படும் பொழுது அல்லது டென்ஷன் ஆகும்பொழுது என்ன ஆகும்னா நம்முடைய வயிற்றுல அமில சுரப்பு அதிகமாகும் அதனால் உங்களுடைய லைஃப் ஸ்டைலை வந்து நீங்கள் மாற்றிக்கணும் அதிகமாக டென்ஷன் ஆகாமல் அதிகமாக கோவப்படாமல் அதிகமாக கவலைப்படாமல் எது நடந்தாலும் நல்லது கேட்டு ஈஸி கோயிங்காக இருந்தீங்கன்னா இந்த அல்சர் ப்ராப்ளத்தை ஈஸியாக வெளியே வரலாம் அடுத்தது லையிங் போஸ்டர் அதாவது இப்போ நம்ம தூங்குவோம் இல்லையா நிறைய பேருக்கு வந்து சாப்பிட்ட உடனே படுக்கிற பழக்கம் இருக்கும் நைட்டில் முக்கியமாக சாப்பிடுவாங்க எழுதிருச்சு தட்டிலே கையை கழுவிட்டு எழுதிருச்சு போய் கூட கை கழுவாமல் தட்டிலே கையை கழுவிட்டு அவங்க பாட்டு அதே இடத்துல படுத்துருவாங்க அப்படி படுக்கும் பொழுது இந்த உணவு அதாவது இணைப்பையினுடைய அமைப்பில் ஏற்படக்கூடிய மாறுதல்னால் அந்த ப்ரெஷர்னால ஆசிட்டிகரிஜிடேஷன் சொல்லக்கூடிய ஜி ஆடி ப்ராப்ளம் மாறலாம் கேஸ்ட்ரோ ஈஸோஃபைகள் ரிஃப்ளெக்ஸிவ் டிசீஸ்ன்னு சொல்லுவாங்க அமில சுரப்பு வந்து மேல் நோக்கி வர ஆரம்பிச்சிடும் அவங்களுக்குலாம் பார்த்திங்கன்னா வச்சுக்கோங்களேன் நெஞ்செரிச்சல் வந்து அதிகமாக இருக்கும் தொண்டை கரகரப்பு இருக்கும் இருமல் இருக்கும் ஆனால் சளி இருக்காது படுத்த உடனே பார்த்திங்கன்னா வயிறு முட்டிச்சு எனக்கு வந்து கேஸ் ப்ராப்ளம் வந்துடுச்சு எனக்கு வந்து வயிறு உப்பிக்குது நெஞ்செல்லாம் அடைக்கிற மாதிரி இருக்குது படபடப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க இது எல்லாமே இருதய நோய் சம்மந்தப்பட்டதில்ல வயிறு சம்பந்தப்பட்டது தான் சாப்பிட்டுட்டு குறைஞ்சபட்சம் ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் கழித்து தான் இந்த மாதிரியான நபர்கள் வந்து படுக்க போகணும் சாப்பிட்ட உடனே எந்த காரணம் முன்னிட்டு படுக்கக்கூடாது அடுத்தது நிறைய பேர் பார்த்தீங்கன்னா தண்ணி குடிக்கும்பொழுது ஒரு லிட்டர் தண்ணி ஒன்றரை லிட்டர் தண்ணி ஒரே டைமில் குடிப்பாங்க அந்த மாதிரியும் குடிக்கக்கூடாது ஏன்னா இறைப்பையினுடைய அமைப்பை தாண்டி அந்த நீர் வந்து கெப்பாசிட்டியை தாண்டி தண்ணி வந்து மேலே வரும்பொழுது அந்த நெஞ்சு கறிப்பு வந்து ஏற்படலாம் இன்டைஜன் ப்ராப்ளமும் வரலாம் எது சாப்பிட்டாலும் சரி தண்ணியோ ஜூஸோ ஃபுட்டோ எது சாப்பிட்டாலும் அந்த லிமிட்க்கு மட்டுமே சாப்பிட பழகிக்கணும் அடுத்தது பவல் மூமெண்ட்ஸ் இப்போது மோஷன் வருது அப்படின்னா நீங்கள் வந்து மோஷனை ரொம்ப நேரம் அடக்கி வைக்கக்கூடாது உடனே போயிடணும் ஏன்னா அதுவும் குடல் புண் வரதுக்கான வாய்ப்புகள் உண்டு ஏன்னா மோஷனில் வந்து அமிலம் கலந்துருக்கும் அந்த அமிலமானது ரொம்ப நேரம் மலைக்குடலில் தங்கும் பொழுது அந்த மலைக்குடலை சுற்றி புண்ணு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ஸோ மோஷனையும் ரொம்ப நேரம் அடக்கி வைக்கக்கூடாது ஸோ அல்சர் இருக்குது அப்படின்னா இப்போ நீங்கள் என்ன பண்ணணும் காரம் புளிப்பு மசாலா எண்ணெய் பொருள் சாப்பிடக்கூடாது டைமுக்கு கரெக்டாக சாப்பிட்ணும் வயிறு ரொம்பவும் சாப்பிடக்கூடாது சாப்பிடாமலும் இருக்கக்கூடாது புரியுதுங்களா டயட் ஷெட்யூலை வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க டென்ஷன் ஸ்ட்ரெஸ் ஆங்கர் ஆங்ஸைட்டின்னு சொல்லக்கூடிய மனக்கவலை மனப்பதட்டம் இதெல்லாம் இருக்குது அப்படின்னா அதெல்லாம் குறச்சிக்கணும் என்ன சாப்பிட்ட உடனே படுக்கக்கூடாது இதெல்லாம் முக்கியமாக கவனிக்கணும் ஓகே இப்போ ட்ரீட்மெண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் இந்த ஆன்டிஎசிட்டிக் மெடிசன் இந்த டைஜின் ஜெலுசில் பேண்டாப்ராசோல் ஒமிப்ராசோல் ரேபிப்ராசோல் ரேண்டாக்கு இது எல்லாமே வந்து அந்த நேரத்துக்கு தான் வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அது வந்து நிரந்தரமான தீர்வை வந்து தராது நோயினுடைய அறிகுறிகள் கேட்ட ஹோமியோபதி மருந்துகள் நீங்கள் ரொம்ப நாள் அதாவது கிரானிக்காக சாப்பிட்டு வரீங்க ரெகுலராக சாப்பிட்டு வரீங்க அப்படின்னா இந்த அதிகமாக அமில சுரப்பு பிரச்சனை செரிமான கோளாறு பிரச்சனை வாயு பிரச்சனை இதில் இருந்து ஈஸியாக வெளியே வந்துடலாம் ஸோ சிம்டமேட்டிக் ஹோமியோபதி ட்ரீட்மெண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய நோயினுடைய அறிகுறிகளுக்கு தகுந்த ஹோமியோபதி மருந்துகள் இந்த அல்சர் பிரச்சனைக்கு அதாவது பெப்டிக் அல்சராக இருந்தாலும் சரி கேஸ்ட்ரிக் அல்சராக இருந்தாலும் சரி டியோடினல் அல்சராக இருந்தாலும் சரி என்ன கிஜி அப்படின்னு சொல்லக்கூடிய கேஸ்ட்ரோயூசோஃபகல் ரிஃப்ளெக்ஸிவ் டிசீஸாக இருந்தாலும் சரி ஹைப்பர் அசிட்டி ப்ராப்ளமாக இருந்தாலும் சரி நோயினுடைய அறிகுறிகளுக்கு தேவை ஏற்ற ஹோமியோபதி மருந்துகள் நல்லாவே பலனளிக்கும் ஸோ அல்சர் ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா நீங்கள் கவலைப்பட்டு உட்காந்துருக்காமல் ப்ராப்பராக ஹோமியோ ட்ரீட்மெண்ட் எடுக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த பிரச்சனையிலேருந்து வெளியே வந்து சந்தோஷமான வாழ்க்கை வாழலாம் ஸோ பிரச்சனை இருக்குது அப்படின்னா தயங்காமல் ஹோமியோ டாக்டரை பார்த்து ப்ராப்பரான ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கோங்க சந்தோஷமாக